வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, ஆக்சுவலாக இன்றைக்கி எதுவும் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் நான் சொல்ல போகிறது இல்லை. இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னென்னா, மக்களுக்கு ரிப்ளை தான். ஏன்னா நிறைய கமெண்ட் ரிப்பீட்டடாக என்ன வருதுன்னா, அந்த இருளை பற்றின பல கேள்விகள் கேட்கப்படுது. இருள் வந்து தப்பானது, இருள் வந்து டெவில்ஸோடது, இருள்னாலே கெட்டது அப்படின்ற மைண்ட் செட்டில் மக்கள் எல்லாருமே இருக்காங்க. அதுலேருந்து ஆரம்பித்து எனக்கு நிறையா ரிப்பீட்டடாக பார்த்த கமெண்ட்ஸ்க்கு எனக்கும் பர்சனலாக அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் இருளை பற்றி பேசுவோம். ஏன்னா இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு இருள் அப்படின்றது பிரபஞ்சம் முழுக்க பறஞ்சு விரிஞ்சிருந்தாலும் அதுக்கு வந்து ஒளி வேணும், ஒளி இல்லாமல் இருள் இருக்காது, இருள் அதாவது சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை அப்படின்ற மாதிரி கான்செப்டில் பேசுகிறாங்க. அவங்கள்ட்ட நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஏற்றுக்கிறேன், அதை நான் ஏற்றுக்காம மறுக்க மாட்டேன். ஏன்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சூரியன் இல்லாமல் இங்கே ஒரு சில விஷயங்கள் உருவாகாது, உருவாக்கவும் முடியாது. அந்த விஷயங்களில் அந்த கோட்பாடை நான் ஏற்றுக்கிறேன், அதை மறுக்கவே இல்லை. எந்த இடத்துலையும் நாங்கள் ஒளி வந்து தப்புன்னு சொல்லவே கிடையாது. நீங்கள் இருள் நாங்கள் பற்றி பேச ஆரம்பித்தோன்னே அப்போ ஒளியை நாங்கள் தப்பாக சொல்கிறோம் அப்படின்றது நீங்களாவே புரிஞ்சுக்கிறீங்க. அது உங்களுடைய தவறு, அது நம்ம தவறு கிடையாது. நம்ம என்றைக்குமே ஒளியையும் இருளையும் பிரித்து பார்க்கவே இல்லை. நம்ம சொல்கிறது இருள் இருந்தால் ஆற்றல் எடுக்க முடியும் அப்படின்றத நம்மளுடைய கோட்பாடு. மற்றபடி நம்ம ஒளிச்சு வெளிச்சத்தையோ இல்லை வெளிச்சத்தை கும்பிட்றவங்களாம் தப்பானவங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. விஷயத்துக்கு வரேன். ஒளி அதாவது சூரிய ஆற்றல் இருக்குல்ல, சூரிய ஆற்றல் எங்கிருந்து எனர்ஜி சோர்ஸ் எடுக்குது? பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த டார்க் எனர்ஜி அப்படின்றத ஒரு விஷயத்துலேருந்து தான் ஆற்றல் எடுத்துக்கிட்டு இருக்கு. டார்க் எனர்ஜி இல்லைன்னா சூரியனே இல்லை. அதாவது இப்போ எப்படி உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு விவசாயி இருக்கார், அவர் விவசாயம் பண்ணுறாரு, அவருக்கு இடைத்தரகர்னு ஒருத்தர் இருப்பார், கடை இருக்கும், புரியுதா உங்களுக்கு? அந்த கடையில் வந்து வாங்கிக்கிறீங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏரியாவுக்குள்ள கடை போட்டிருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட வாங்குறதா இருக்கட்டும். நீங்கள் விவசாயத்திட்டருந்து கடைக்கு வந்து கடையில் தான் போய் வாங்குறீங்க. நாங்கள் நேரடியாக விவசாயிட்டே போய் வாங்கிக்கிறோம். இவ்வளோதான் விஷயம். பிரபஞ்சத்தோட நேரடியாக கனெக்ட் ஆகிறது டார்க், ஓகேவா? டார்க் எனர்ஜி. ஸோ அதுகிட்ட நாங்கள் நேரடியாகவே வாங்கிக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டார்க் எனர்ஜிட்ட இருந்து ஒரு இடைத்தரகரான சூரியன்கிட்ட அந்த வெளிச்சத்துட்டு ஆற்றல் போகுது, அந்த வெளிச்சத்துலேருந்து வாங்குறீங்க. விஷயம் புரியுதா உங்களுக்கு? நாங்கள் நேரடியாக கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்கள் ஒரு மீடியேட்டரை உடலை வச்சுருக்கீங்க. இது ஆரம்ப காலத்திலேருந்தே மனித குலத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு பேக்ட்ராப்பாக தான் நான் பார்க்குறேன். ஒரு விஷயத்தை நேரடியாக ஒருத்தவங்கள்ட்ட பேசாமல் இந்த சின்ன வயசுலேருந்தே ஒரு அப்பாட்ட ஒரு விஷயம் பேச போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தை என்ன பண்ணணும்னா, அம்மா மூலியமாக தான் மீடியேட்டர் பண்ணணும். பார்த்துருப்பீங்க எல்லாருமே, எனக்கு இது வேணும் வேணும்னு அம்மாட்ட தான் கேட்கும். அம்மா தான் அப்பாட்ட புல் பண்ணி அதை வாங்கி கொடுக்குறாங்களா இல்லை வாங்கி கொடுக்கலையா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எல்லா கான்செப்டும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போது ஒரு முதல் மந்திரி இருக்கார் அப்படின்னா, ஒரு நாட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை நேரடியாக அவர்கிட்ட போயிருந்துச்சுன்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் என்ன ஆகுதுன்னா, கீழே பல ஆட்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி போகிறவங்களையும் அந்த விஷயமே மாறிடும். அங்கே சொல்ல போகிற விஷயம் வேறு மாதிரி போய் அது அந்த ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அந்த விஷயம். ஆனால் நேரடியாக கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா விஷயம் ஈஸியாக நடக்கும். இது எல்லா இடத்துலையுமே பொருந்தும். இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? காலங்காலமாக இப்படி தான் நம்ம உருவாக்கி வச்சுருக்கானுங்க. ஒரு விஷயத்தோட நேரடியாக தொடர்பு கொள்ளும் போது நமக்கு நிறைய புரிதல் வரும், நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. ஊடால சுற்றி ஒரு மீடியேட்டர் அந்த மாதிரி வச்சு வச்சு போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஸ்பிரிச்சுவல்ன்றது வந்து ஒரு மீடியேட்டர் வேணும், பல மக்களுக்கு வேணும். ஏன்னா பல ஆயிரம் ஆண்டுகளில் நீங்கள் அப்படி தான் வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு மீடியேட்டர் தேவைப்படுது. எனக்கு அப்படி தேவைப்படலை, அதுதான் உண்மை. முதல் ஆரம்பத்துலேருந்து தேவைப்படலை. இப்போது ஒரு சில விஷயங்களில் குழப்பம் இருக்கும்போது நமக்கு முன்னாடி ஒருத்தர் போயிருப்பார்ல, அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க தான் என்னுடைய மொத்தமே. அவங்கள இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அவங்க இல்லைனாலும் நான் இருப்போம். வேறு விதத்தில் நம்ம பிரபஞ்சம் நம்ம கூட தொடர்பு கொண்டுகிட்டு தான் இருக்கும். இவங்க மூலியமாக தான் தொடர்பு கொள்ளணுன்றது கிடையாது. இதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இவர் இருக்காரு, இவர் இல்லைன்னா ஐயோ ஒன்றுமே இல்லையே, வாழ்க்கையே இல்லையே அப்படிலாம் யோசிக்க யோசிக்காதீங்க. இப்போ நான் இருக்கேன், யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கேன், நான் போடுற வீடியோஸ் எவனுமே போட மாட்டேன், போடவும் மாட்டேன், பயம் போட மாட்டாங்க. இப்போ நான் பண்ணுறேன், நான் இல்லைனா ஐயோ கதிர் இல்லைன்னா என்ன ஆகுது அப்படிலாம் நீங்கள் யோசிக்க யோசிக்காதீங்க. இந்த பிரபஞ்சம் வந்து அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. நான் இல்லாத இந்த இடத்த வேறு ரூபத்தில் உங்கள்கிட்ட வந்து அதை கொண்டு சேர்த்துக்கிட்டு தான் இருக்கும். இதை தான் நாங்கள் சொல்ல வந்துகிட்டு இருக்கோம். இருள் வந்து எங்குமே இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிற தன்மைக்கு வரணும். இருள்னாலே தப்புன்னு போயிடாதீங்க. அதே மாதிரி இருளை பற்றி நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் வெளிச்சத்தை தப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னு போயிடக்கூடாது. நாங்கள் யாரையுமே இங்கே வெறுக்கலை, ஒதுக்கலை. சொல்லப்போனால் அவங்க நாகர்களே நல்லவங்க இருக்காங்க, அவங்க அங்கே வெறுத்துக்கிட்டா இருக்கும். நமக்கு யார் இடைஞ்சல் கொடுக்குறாங்களோ அவங்க யாருன்றதை உங்கள்கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ தான் பண்ணுறோமே தவிர வேறு எதுவுமே இங்கே கம்பசூத்திரமே கிடையாது. எதையுமே நாங்கள் வந்து தலையில் பேசி ஐயோ சுட்சுவல் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சீரியஸாக நேரடியாக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய எதிர் யாருன்றதை உங்களுக்கு புரிய வைக்கிறோம். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவனுங்க மாட்டிப்பானுங்க, நீங்கள் நேரடியாகவே கேள்வி கேட்பீங்க. அவன் எந்த ஒரு சிக்கல்லையும் நம்மளை கோர்த்து விடமாட்டோம். நாம் ஒரு தரப்புக்கு ஆதரவாகவோ இல்லை இன்னொரு தரப்புக்கு எதிராகவோ எதுவுமே செயல்பட கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் நீங்கள் ஜாதி மதம் இனம் மொழி எதை வேணால் சொல்லிட்டு போங்க, எதை வேணால் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய கட்டமைப்பு, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய
விஷயங்கள். ஆனால் நம்ம பேசக்கூடியது இது எல்லாத்தையுமே கடந்த ஒரு விஷயம். புரியுதா உங்களுக்கு? இது பிரபஞ்சம் சம்மந்தப்பட்ட விஷயம். பிரபஞ்சத்துக்கு மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, மனுஷனும் கிடையாது. அதுக்கு வேறு ஆற்றலாக தான் பார்க்கும் மனிதர்களை. ஸோ ஆற்றல் எல்லாத்தையுமே இருக்குது, விலங்குகள்டேருந்து மனிதர்கள்டேருந்து எல்லாத்தையும், ஒரு பொருள்கிட்ட கூட ஆற்றல் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்க ஆரம்பித்தா தான் நாங்கள் என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு புரியும். 90 பூசிட்டு வந்தோம்னா நான் ஹிந்துன்றவீங்க, அதே வந்து மீசையை மன்னிச்சுட்டு டாடி நல்லா வளர்த்துருந்தா நான் முஸ்லீம்ன்றவீங்க, அதே மாதிரி கிறிஸ்டின் இருக்கக்கு டாலரை போட்டுட்டு அந்த மாதிரி வந்தால் நீங்கள் கிறிஸ்டின் சொல்லுவீங்க. இந்த எந்த ஒரு பேதமும் கிடையாது, நமக்கு எந்த ஒரு பிரிவினமும் கிடையாது. மனுஷனா எல்லாரும் வாங்க. என் கையில் ஒரு கயிறு கட்டி வச்சிருந்தேன், அதை எனக்கு தோணுச்சு நம்ம எல்லாத்தையுமே கடந்து வந்து பேசிட்டு இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி நான் எல்லாத்தையுமே தூக்கி போட்டேன். அப்போ நீங்கள் குலசாமி உங்களோட சொல்கிறீங்க, அதெல்லாம் என்ன சரியா அப்படின்னு கேட்குறீங்க. அது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. உங்களுடைய முன்னோர் எங்களுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குல்ல, இப்போ நான் வந்து காலங்காலமாக வந்திருக்கேன், வரும்போது இந்த மாதிரி முன்னோர்களை இப்படி தான் வழிபட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு கோட்பாடு இருக்குது. அவங்களுடைய ஆன்மாவுக்கு இப்படி தான் வழிபாடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அது நான் இங்கே வந்து ஒரு ரிலீஜன்ல இருந்து பண்ணிகிட்டு இருக்கேன்னு கிடையாது. இதே நீங்கள் முஸ்லீம் கிறிஸ்டின் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் முன்னோர்கள் நீங்கள் எப்படி மரியாதை செலுத்துவீங்களோ அதை செலுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு அது ப்ரொடெக்ஷனாக இருக்கும். இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அமாவாசைன்றது உங்கள் முன்னோர்கள் ஆற்றல் இங்கே வரும், இங்கே தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் பூஸ்டப் பண்ணி விடணும். அவங்க வந்து வீரியம் குறைவான ஆளாக இருப்பாங்க, ஏன்னா இறக்கும் போது அவங்களுக்கு பிரபஞ்ச ஞானம் தெரியாமல் தான் நடந்திருப்பாங்க. எல்லாரும் கிடையாது, ஆனால் குறிப்பிட்ட ஒரு 100%, 80%, 90% அப்படி தான் இருக்குது. விஷயம் தெரியாமல் தான் இறக்குறாங்க. அப்படி விஷயம் தெரியாமல் இறக்குற ஆத்மாவுக்கு விஷயம் புரியும். புரியும் போது அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளை பாதுகாக்க சொல்லி நம்ம அவங்கள்ட்ட கேட்கணும். நம்மளை மீறிய ஒரு டைமென்ஷனில் அவங்க போயிடுவாங்க. அப்போது அவங்கள நினச்சி நீங்கள் வழிபட்டு அவங்களுடைய ஆற்றல் கொடுக்குறக்காக இந்த பலி கொடுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஆற்றல் அதிகமாகும். உங்கள்கிட்ட இருந்து எதிர்ப்பு சக்தி, அதாவது எதிர் ஆற்றல் இருக்குல்ல, அதை உங்கள்கிட்ட அண்டை விடாமல் பார்த்துப்பாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. இவ்வளோதான் விஷயம். இதுதான் முன்னோர்கள் வழிபாடு. இதை போட்டு ரொம்பலாம் குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது ஒரு இந்த ஒரு மதத்தை சேர்ந்தது, அந்த மதத்தை சேர்ந்து எது வேணால் வச்சுக்கோங்க. எல்லாருமே மாமிசம் சாப்பிட்றீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே சாப்பிட்றீங்க. ஸோ இதில் என்ன இருக்குது? இதெல்லாம் பல சிக்கல்கள் கொண்டு வந்துட்டுருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. இன்னும் நிறையா பேர் நம்மகிட்ட கேட்குறது வந்து நமக்கு அட்வைஸ் சொல்ல வராங்களாம். எனக்கு அட்வைஸ் சொல்கிறது அவங்க அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. சொல்லுங்கள், எனக்கு தெரியாத விஷயத்தை சொன்னீங்கன்னா நான் கேட்டுப்பேன், இல்லைன்னு கிடையாது. நீ சொல்கிறது தம்பி, நீ தப்பாக படிக்கிற, இருளை விட இங்கே நட்சத்திரங்கள் தான் நிறையா இருக்குது, வெளிச்சம் இல்லாமல் இருள் இருக்க முடியாது, இருள் தான் எல்லாமேன்னு சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எங்கெங்கே சொன்னேன் இருள் மட்டும்தான் நிரந்தரம்னு? நான் சொல்கிற விஷயம் ஆதியும் அந்தமும் இல்லாத ஒன்று இருக்குது அப்படின்னு நீங்கள் தேடுனீங்கன்னா அது இருள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் தேடி பாருங்கள். நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கலாம், நீங்கள் தேடி பாருங்கள். இருள்கிட்ட தான் அந்த நிற்பீங்க. வெளிச்சத்துக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே முடிவு இருக்குது. ஸோ இது தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிற தன்மைக்கு வந்தால் தான் உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். இன்னும் மூன்று எழுத்துக்கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நில அதிர்வு, நிலநடுக்கம் பற்றி நம்ம நிறைய சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னா பரபரப்பு பஞ்சமே இருக்காது. 2024 ஆரம்பித்த உடனே உங்களுக்கு பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. ஓடவும் முடியாது, ஒழிய முடியாது. கமலஹாசன் சொன்னார்ல, இரண்டு வீடு சொன்னார்ல, ஞாபகம் இருக்கா? அந்த இரண்டு வீடுக்கான வேலைப்பாடுகள் இங்கே நடக்க ஆரம்பிக்கும். இந்தியா 2 ரிலீஸ் ஆக போதில். ஸோ அதே மாதிரி இந்தியா, சவுத் இந்தியா, நார்த் இந்தியா, இது எல்லாமே உங்கள் கண்ணு மாதிரி நடக்கும், எதிர்ச்சியாக நடக்கிற மாதிரி. இங்கே நடக்கிற நகர்வுகள் ஃபுல்லாக நாங்கள் எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டோம். திருப்பி முதல்ந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. என்னோடய வீடியோஸை 300 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன். லாஸ்ட்லேருந்து ஒன்றா பார்த்துட்டு வாங்க, ஒரு புரிதலுக்குள்ளே வருவீங்க. இந்த புரிதலுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். மக்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு சின்ன ஸ்பார்க் இருக்குது, அந்த ஸ்பார்க் கரெக்டாக தூண்டி விட்டோம்னா அது அப்படியே சிந்திக்க ஆரம்பிச்சோம், அந்த எனர்ஜி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த எனர்ஜி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும்னா இருளுக்குள்ளே போகணும். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வந்து இருளை பற்றி பேச வந்து தான் வந்தேன், அதாவது என்னோடய அனுபவங்களில் இருளை பற்றி பேச தான் வந்தேன். ஆனால் பல சிக்கல்கள், பல கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னே சரி இதுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம், இருளை பற்றி இன்னும் பொறுமையாக கூட சொல்லுவோம், ஏன்னா அது டைம் இருக்குது. இப்போ அத்தியாவசியமான விஷயம் என்னென்னா இதுதான். ஏன்னா ரிப்பீட்டடாக கமெண்ட்ஸ் வந்து முட்டாள்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு புரியலை. புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்குலாம் இது ஒரு என்னடா என்னத்தையே பேசிகிட்டு இருக்காங்க அப்படி தான் தோணும். நானும் அங்கே தான் இருந்தேன், அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கணும். என் பதிவு மட்டும் கிடையாது, வினோத்தன பதிவையும் பார்க்கணும், இணையதள போராளிகள் பதிவையும் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கணும். ஒரு டைம் ஒதுக்கி பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். எதிர்காலத்தை நீங்கள் சரியாக கொண்டு போகணும் அப்படின்னா டைம் செலவு பண்ணுறது தப்பு இல்லை. தேவையில்லாத கேள்வி கேட்குற டயத்தை செலவு பண்ணுறதுக்கு இதில் நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லையே. என் வயசு 27, நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக இதில் மட்டுமே டயத்தை விட்டுருக்கேன். மற்ற எந்த ஒரு கேள்வி கேளையும் என் டயத்தை வேஸ்ட் ஆக்கலை, இதில் மட்டும்தான் நான் செலுத்தியிருக்கேன். அதனால தான் ஹானஸ்ட்டாக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லைனா இப்படி வந்து பேச முடியாது. எந்த யூடியூபர் இப்படி வந்து இந்த விஷயத்தை பேசுகிறான்? எவனா ஒருத்தனை காட்டுன்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு கட்டமைப்புக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு தான் பேசிகிட்டு இருப்பானுங்க, அது எவனுமே உண்மையாக பேச மாட்டானுங்க. அவனுக்கு தெரியாது, அவனோட குருக்கள் கற்றுக் கொடுத்தது தான் இவங்க பேசிக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம பிரபஞ்சம்ன்றது முக்கியமான இவ்வளோ ஒட்டுமொத்த குருக்களுக்குமே கொடுக்கக்கூடிய ஞானம் பிரபஞ்சத்திட்ட இருக்குது. நம்ம அதோடையே டைரெக்டாக கனெக்டில் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம அவங்கள விட ஒரு படி முன்னாடி தான் இருப்போம். அவங்கள நான் கீழே பேசலை, அவங்களுக்கு மேலேவும் விஷயம் இருக்குது, தேடுங்கன்னு சொல்கிறேன். விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, பல விஷயங்களுக்கு புரிதல் இருந்திருக்கும். நம்ம வீடியோ பார்க்குற புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி,
என்ன பண்ணணும், எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷன் கொடுத்துருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ரத்தம் ரத்தத்தை பருகும், ரத்தம் ரத்தத்தை கேட்கும், ரத்தம் தான், ரத்தம் மட்டும்தான் என்றென்றும் நிலைத்து நிற்கும்.